சங்க தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் அனைத்து கட்சி கூட்டம் சீனா சீனாவுடனான எல்லை பிரச்சனை குறித்து ஆலோசனை அனைத்து நடவடிக்கைகளையும் சீனா தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டம் மாநிலங்களவையில் காலியாக உள்ள பத்தொன்பது இடங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் சென்னை காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் வலியுறுத்தல் விரிவான செய்திகள் சீனாவுடனான எல்லை விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கூட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று மாலை ஐந்து மணிக்கு காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது லடாக் எல்லையில் இந்திய சீன படைகளுக்கு இடையே அண்மையில் ஏற்பட்ட மோதலில் இருபது ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி இருந்தது இதையடுத்து கூட்டப்பட்டுள்ள இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சரும் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்கின்றனர் திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார் இதேபோன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு கட்சித் தலைவர்கள் காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் லடாக் மோதல் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்றாலும் அத்துமீறி வன்முறையில் ஈடுபட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று சீனாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது எல்லையில் நிர்வாகம் சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் சீனா தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது லடாக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவம் அத்துமீறியதால் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது இதில் இந்திய வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைந்தனர் சீனாவின் தரப்பில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவுடனான எல்லை பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள விரும்புவதாகவும் இந்தியாவுடன் மேற்கொண்டு சண்டையிடப் போவதில்லை என்றும் சீனா தெரிவித்திருந்தது எல்லையில் பதட்டத்தை தணிக்க மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் சீன வெளியுறவு அமைச்சரும் தொலைபேசியில் பேசினார் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது என்றும் ராணுவம் மற்றும் தூதரக மட்டத்தில் பேச்சுவார்த்தையை தொடர்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தில்லியில் காணொலி மூலம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா எல்லைப் பதட்டத்தை தணிக்க இரு நாட்டு தூதரகங்கள் வெளியுறவு அமைச்சகங்கள் மற்றும் ராணுவ மட்டத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் எல்லை நிர்வாக நடவடிக்கைகளை தங்கள் எல்லைக்குள்ளேயே வைத்துக் கொள்வது என்பதில் இந்தியா மிக தெளிவாக இருப்பதாகவும் அதேபோல் சீனாவும் அனைத்து நடவடிக்கைகளையும் தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் எல்லையில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணிக் காப்பது அவசியம் என்றும் அனைத்து வேறுபாடுகளையும் பேச்சுவார்த்தைகள் மூலம் கொள்ள முடியும் என்று உறுதியாக நம்புவதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார் மேலும் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட மோதலில் மேலும் சில இந்திய வீரர்கள் காணாமல் போய்விட்டதாக வெளியான செய்திகள் உண்மையற்றவை என்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து இந்திய வீரர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டு விட்டன என்றும் அவர் விளக்கம் அளித்தார் உலகில் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த பிறகு யோகா கலை மேலும் பிரபலமாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினம் வருகிற ஜூன் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு நேற்று காணொலி மூலம் செய்தி வெளியிட்ட பிரதமர் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் இந்த ஆண்டு யோகா தினத்தை மக்கள் குடும்பத்துடன் தங்களது வீட்டுக்குள்ளேயே பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் யோகா கலை என்பது நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் திடமான மனதையும் ஆரோக்கியமான உடலையும் அளிக்கும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த பிறகு நோய் தடுப்பு சுகாதாரத்திற்கான முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் என்றும் யோகா கலை உலகம் முழுவதும் மேலும் பிரபலமாகும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தோராம் ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார் முகநூல் ட்விட்டர் யூடியூப் உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்களிலும் பிரதமரின் உரை நேரடியாக இருபத்தி இருபத்தோராம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு பிரதமரின் உரை ஒளிபரப்பாக உள்ளது ஜெயின் துறவி ஆச்சாரியா ஸ்ரீ மகா பிரஜாவின் போதனைகளை ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜெயின் துறவி ஆச்சாரியா ஸ்ரீ மகா பிரஜியாவின் நூற்றாண்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் ஜெயின் சமூகத்தின் ஸ்வேதாம்பர தெராபந்தில் பத்தாவது குருவாக விளங்கிய அவர் ஆன்மீக தலைவராகவும் தத்துவ ஞானியாகவும் ஆசிரியராகவும் கவிஞராகவும் விளங்கினார் என்று குறிப்பிட்டுள்ளார் அவருடன் கூட்டம் ஒன்றில் பங்கேற்றது குறித்து நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் வாழ்க்கை நடைமுறை குறித்து அவரிடம் கற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜெயின் துறவியின் போதனைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக குடிமக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் ஆரோக்கியமான மனம் உடல் பொருளாதாரம் ஆகியவை நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் ஜெயின் துறவி ஆச்சாரியா ஸ்ரீ மகா போதனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மாநிலங்களவையில் காலியாக உள்ள பத்தொன்பது இடங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது மாநிலங்களவையில் எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த பத்தொன்பது உறுப்பினர்களின் இடங்கள் காலியாக உள்ளன ஆந்திர பிரதேசம் மற்றும் இருந்து தலா நான்கு இடங்களும் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானிலிருந்து மூன்று இடங்களும் ஜார்க்கண்டிலிருந்து இரண்டு இடங்களும் மணிப்பூர் மிசோராம் மேகாலயா ஆகிய மாநிலங்களிலிருந்து தலா ஒரு இடமும் காலியாக உள்ளது கர்நாடகாவில் காலியாக இருந்த நான்கு இடங்களுக்கு நான்கு வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் முன்னாள் பிரதமர் கவுடா காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிஜேபி வேட்பாளர்கள் ரென்னா கடாடி மற்றும் அசோக் கஸ்தி ஆகிய நான்கு பேர் போட்டி என்று தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து பிஜேபி வேட்பாளர் நபாம் ரேபியா போட்டியின்றி மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மேலும் காலியாக உள்ள பத்தொன்பது இடங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது இன்று மாலை வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பிரச்சினை நிலவுவதால் மாநிலங்களவை தேர்தலிலும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன வாக்களிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதனை முகக்கவசம் சமூக இடைவெளி கடைபிடித்தல் ஆகியவை கண்டிப்பாக பின்பற்றப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காய்ச்சல் மற்றும் இதர அறிகுறி உள்ளவர்களுக்கு தனி அறையில் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தின் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதற்கு இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் ரஜோரி மாவட்டத்தின் நவ்ஷோரா பகுதியில் இன்று காலை சுமார் பதினோரு மணியளவில் பாகிஸ்தான் படையினர் தாக்குதலில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் படையினர் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை மும்முரமாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் நேற்று தமிழகம் தில்லி அசாம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்கள் மற்றும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களின் உணவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்போது ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை நாடு முழுவதும் மும்முரமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கொரோனா தொற்று ஊரடங்கு காலத்தில் இந்த திட்டம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று அப்போது ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டார் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை செயல்படுத்தாத பதினான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று ஊரடங்கு காலத்தில் யாரும் உணவின்றி தவிக்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இலவச உணவு தானிய விநியோகத்தை நீட்டிக்குமாறு பத்து மாநிலங்களுக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாகவும் அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அப்போது குறிப்பிட்டார் மின்சார கார்களை உற்பத்தி செய்யும் நாடாக அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லியில் இந்தியாவின் மின்சார வாகன திட்டம் என்ற தலைப்பிலான இணையதள கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் கொரோனா பிரச்சனையால் சீனாவுடன் வர்த்தகம் செய்ய எந்த நாடும் விரும்பவில்லை என்றும் இந்த வாய்ப்புகளை இந்திய தொழில்துறை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பெட்ரோலிய எரிபொருள் குறைந்த அளவில் கிடைப்பதால் மின்சாரம் மற்றும் உயிரி எரிபொருட்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஐந்தாண்டுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் இந்தியா ஏற்றுமதி நாடாக உருவெடுக்கும் என்றும் நிதின் கட்கரி அப்போது நம்பிக்கை தெரிவித்தார் வாகன உற்பத்தியில் உள்ள நல்ல சந்தை வாய்ப்புகளையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு தொழில் நிறுவனங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார் ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மற்றும் சோபியான் மாவட்டத்தில் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் மேலும் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புல்வாமா மாவட்டத்தில் இரண்டு தீவிரவாதிகளும் சோபியான் மாவட்டத்தில் நான்கு தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டது மூலம் ஒட்டுமொத்தமாக எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக அப்பகுதியில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புல்வாமா மாவட்டத்தில் மீஜ் எனும் இடத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதற்கிடையே இன்று காலை தீவிரவாதிகள் சிலர் மசூதிக்குள் புகுந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் அவர்களை நோக்கி கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாகவும் சூடு நடத்தவில்லை என்றும் காஷ்மீர் காவல்துறை உயரதிகாரி விஜயகுமார் தெரிவித்துள்ளார் மத வழிபாட்டு தலத்தின் கண்ணியம் காக்கும் வகையிலும் இவ்வாறு பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் கூறினார் மற்றொரு சம்பவமாக சோபியான் மாவட்டத்தில் முனன் பேங்குவா பகுதியில் நேற்று நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா தெரிவித்துள்ளார் நேற்று ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் இன்று காலை நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் நடப்பாண்டில் இப்பகுதியில் இதுவரை நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதை அடுத்து காஷ்மீர் காவல்துறை தலைவர் பாதுகாப்பு படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு மருந்தாக பரிசோதிக்கப்பட்டு வரும் இனோவிர் மருந்தை மூன்றாவது கட்ட பரிசோதனைக்கு உட்படுத்த மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவிலும் கொரோனா தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் லக்னோவில் உள்ள மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனமும் கொரோனாவை ஒழிக்க யூமி ஃபெனோவிர் என்ற மருந்தை பரிசோதித்து வருகிறது ஏற்கனவே இரண்டு கட்ட பரிசோதனைகள் முடிவடைந்துள்ள நிலையில் மூன்றாவது கட்ட பரிசோதனைகளை மேற்கொள்ள இந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இந்த மூன்றாவது கட்ட பரிசோதனைகள் கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் டாக்டர் ராம் மனோகர் லோஹியா மருத்துவ அறிவியல் கழகம் மற்றும் லக்னோ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படவிருப்பதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த மருந்து மனித செல்களில் கொரோனா வைரஸ் ஊடுருவி இருப்பதை தடுப்பதாகவும் மனித உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் விளங்குவதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் இதுவரை இரண்டு லட்சத்து நான்காயிரத்து எழுநூற்று பத்து பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தோராயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தைந்தாயிரத்து ஆயிரத்து அறுநூற்றி ஓரு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்தனர் பதினேழாயிரத்து எட்நூற்றி பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பதினைந்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இறப்பு எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தைந்தாகவும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாகவும் உள்ளது ராஜஸ்தானில் பாதிப்பு எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தேழு ஆகவும் இறப்பு எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தி மூன்றாகவும் உள்ளது அங்கு பத்தாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று மேலும் இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே நேற்று ஆயிரத்து பதினேழு பேர் குணமடைந்ததால் மாநிலத்தில் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை எட்டாயிரத்து அறுநூற்றி ஒன்றாக உயர்ந்துள்ளது மேலும் நேற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை அறுநூற்றி இருபத்தைந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் நேற்று ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தேழு ஆயிரத்து எழுபதாக அதிகரித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் உலக யோகா நாள் ஜூன் இருபத்தி ஒன்றை முன்னிட்டு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி எனது வாழ்க்கை எனது யோகா பங்கேற்கிறார் டாக்டர் வை தீபா யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் துறை தலைவர் கைநுட்ப சிகிச்சை பிரிவு அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை அரும்பாக்கம்

கொரோனா தொற்று பாதிப்பு தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் கட்டுக்குள் இருந்தாலும் சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் பாதிப்பு சற்று அதிகமாக உள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊரடங்கு வரும் முப்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த முழு ஊரடங்கை முன்னிட்டு சென்னை நகரம் முழுவதும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறையினர் சோதனைகளில் ஈடுபட உள்ளனர் அத்தியாவசிய தேவை ஏதும் இல்லாமல் வாகனங்களில் செல்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் முடக்க முடிவடைந்த பின்னரே அவை ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர முழு ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்தும் நோக்கில் சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர் ஊரடங்கு அமலுக்கு வருவதை முன்னிட்டு சென்னை நகருக்கு வரும் அனைத்து சாலைகளும் மூடப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விதிமுறைகளை மீறி கடைகள் திறக்கப்பட்டால் மாநகராட்சி அதிகாரிகளால் சீல் வைக்கப்படும் என்றும் காவல்துறை கூறியுள்ளது வெளி மாவட்டங்களில் சென்னை நகருக்குள் மக்கள் வருவதையும் சென்னையிலிருந்து மக்கள் வெளியேறுவதையும் தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளை கண்காணித்து நோய் தடுப்பு பணிகளை தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள் மட்டுமே சென்று வாங்கிக் கொள்ளவும் முடிந்த அளவிற்கு வாகனங்களில் செல்வதை தவிர்த்து நடந்து சென்று பொருட்களை வாங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிற இடங்களுக்கு வாகனங்களில் அனுமதியின்றி செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது சரக்கு வாகன போக்குவரத்து தண்ணீர் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் உரிய அடையாள அட்டை மற்றும் அனுமதி சீட்டுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கு காலத்தில் கடைகள் பெட்ரோல் நிலையங்கள் உள்ளிட்டவை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இயங்க அனுமதி தரப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளான இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் எவ்வித தளரும் இன்றி கடும் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று முதல் விலையில்லாமல் உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் இருந்தபோது கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரை அம்மா உணவகங்களில் விலையில்லாமல் உணவு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை இந்த பகுதிகளில் உள்ள இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இப்பகுதிகளில் உள்ள சமுதாய சமையல் கூடங்கள் மேலும் அதிக அளவு உணவு தயார் செய்து அவற்றை தேவையுள்ள முதியோர் நோயுற்றவர்கள் மற்றும் ஆதரவற்றோரின் இல்லங்களுக்கு சென்று வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் விவசாயத்திற்கு பதினைந்து மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறினார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் அமைக்கப்பட்டு வரும் துணை மின்நிலைய கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின் அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்களிடம் பேசிய போது தமிழகத்தில் தேவையை விட இரண்டாயிரம் மெகாவாட் அதிகமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றார் இப்போது விவசாயத்திற்கு தினமும் பனிரெண்டு மணி நேரம் மின்சாரம் வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார் இதை அதிகப்படுத்தி தினமும் பதினைந்து மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் உத்தரவாதம் அளித்துள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் மொத்த மின்சார தேவை பதினாறாயிரத்தி பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு மெகாவாட் அதில் நம்முடைய உற்பத்தி என்ன என்று சொன்னால் பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு மெகாவாட் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே கூடுதலான மின்சாரத்தை நாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை என்பதற்கு அந்த பேச்சுக்கே இடமில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதலமைச்சர் உத்தரவை பெற்று தேவையின் அடிப்படையில் பதினைந்து மணி நேரம் கூட நம்முடைய டெல்டா பகுதிக்கு மும்முனை மின்சாரத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என மாண்பு நம்முடைய மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் கேட்டவுடனே அந்த பதிலை சொன்னார்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் நோய் தொற்று கிருமிகளை கண்டறியும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையத்தை அமைச்சர்கள் கே சி வீரமணி நிலோஃபர் கபில் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வீரமணி நாட்டிலேயே வட்டார அரசு மருத்துவமனையில் முதன் முதலாக நோய் கிருமிகளை கண்டறியும் பரிசோதனை மையம் திருப்பத்தூரில் தொடங்கப்பட்டுள்ளது என்றார் தமிழறிஞர்கள் ஆய்வுக்குப் பின்னர் பெயர்களை தமிழ் உச்சரிப்பில் உள்ளது போல் மாற்றுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கூறினார் சென்னை கொருக்குப்பேட்டை ஜே ஜே நகர் பகுதியில் மாநகராட்சி ஊழியர்களுக்கு தெர்மல் ஸ்கேன் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் மொழியில் இருக்கும் பெயர்களின் தமிழ் உச்சரிப்பை ஆங்கிலத்திலும் கொண்டுவர முயற்சி செய்தோம் என்றார் இப்போது தமிழறிஞர்கள் இது குறித்து முழு ஆய்வு செய்து வருகிறார்கள் என்றும் அதன் பிறகு இதில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் அரசு இதில் பின்வாங்கவில்லை என்றும் கூறினார் வர்றவங்க ஒன்று தன்னார்வ நிறுவனங்கள் மூலமாக வர்றவங்க ரெண்டாவது நம்ம சுய உதவி குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாற்பத்தைந்து வயதுக்கு இல்லை பதினெட்டு வயதுக்கு மேலே டென்த்து ஸ்டாண்டர்ட் படித்தவர்கள் இவங்க இந்த மாதிரி தேர்ந்தெடுக்க அனுப்பப்பட்டிருக்கிறாங்க மூணாவது சமுதாயத்திலேருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வாலண்டியர்ஸ் அவர்கள் மோஸ்ட்லி ஆண்கள் வர்றாங்க இந்த மூன்று கேட்டகரியும் சேர்ந்து இன்னைக்கு களப்பணியாற்ற ரெண்டாயிரத்தி அறுநூத்தொம்பது பேர் வந்து இன்னைக்கு தண்டம தன்னார் தன்னியார்பேட்டை மண்டலத்தில் மட்டுமே வந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் காலையில் ரூல் கால் ஏழரிலிருந்து ஏற்றுக்கொள்ள மதியம் பன்னெண்டு டு ஒன்று வந்து அவங்களுக்கு டீ ப்ரீஃபிங் செஷன் இது எல்லாமே வந்து கார்பரேஷன் அதிகாரிகள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் ரெண்டு பேரும் இணைந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஒரு பெரிய டீம் இன்னைக்கு வந்து சென்னையில் களத்தில் களமிறங்கி இருக்கிறது கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு பணியில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஈடுபட வேண்டும் என சமூக நலத்துறை அமைச்சர் பே சரோஜா கூறினார் நாமக்கல் மாவட்டம் ஆர் புதுப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் பங்களிப்போடு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தான் வெற்றி பெறும் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிட்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா நோய் தடுப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு ஆளான நூற்று ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றார் மூன்றாயிரம் பேர் தங்கவைப்பதற்கான வசதிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார் இதுவரை விழுப்புரம் மாவட்டத்தில் சமூக பரவல் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சென்னை காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை தமிழக அரசு முழு ஊரடங்கை அமல்படுத்த இருப்பதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நோய் தொற்று அதிகம் பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கடந்த முறையைக் காட்டிலும் இந்த முறை ஊரடங்கு மிக கடுமையாக அமல்படுத்தப்படுவதால் தேவையின்றி வெளியில் வருவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் சென்னையை சுற்றி இருநூற்று எண்பத்தி எட்டு சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களை கண்காணிக்க ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்தியாவசியப் பொருட்களை விற்பனை செய்யும் கரை உரிமையாளர்கள் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மிகச் சரியாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் பொதுமக்கள் தொலைவில் சென்று அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் கூறினார் ஊரடங்கு கடுமையாக்கப்பட்டுள்ளதால் சென்னை மக்கள் வெளியே நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என சென்னை காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை திருவல்லிக்கேணியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முழு ஊரடங்கு பாதுகாப்பு பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நள்ளிரவு முதலே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அரசின் முன் அனுமதி பெற்ற வாகனங்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படுகிறது என்று கூறினார் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என்றும் மற்ற நேரங்களில் வெளியே நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் சர்வதேச அளவில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஒட்டுமொத்தமாக இதுவரையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்து ஐந்து லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காக அதிகரித்துள்ளது இதுவரை நான்கு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தைந்து லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நாநூற்று தொன்னூற்று ஆறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரையில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு ஒன்பது லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் ஒன்பது லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர்

இறப்பு எண்ணிக்கை இருபத்தேழு ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஆறாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது பெருநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எண்பத்தெட்டாகவும் இறப்பு எண்ணிக்கை ஏழாயிரத்து நானூற்றி அறுபத்தொன்றாகவும் உள்ளது இத்தாலி நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாகவும் இறப்பு எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்றி பதினான்காகவும் உள்ளது பிரான்ஸ் நாட்டில் அதிகபட்சமாக இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி மூன்று பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு ஒட்டுமொத்த பாதிப்பு ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றாக உள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக இந்தியா தேர்வு செய்யப்பட்டதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன ஐநா பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் சீனா போன்ற ஐக்கிய நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ளன எஞ்சியுள்ள பத்து நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிகளுக்கு சுழற்சி முறையில் பல்வேறு நாடுகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆசிய பசிபிக் பிராந்தியம் சார்பில் போட்டியிட்ட இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக தேர்வு செய்யப்பட்டது கொரோனா தொற்று உலக நாடுகளை அச்சுறுத்து வரும் நிலையில் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா இடம்பெற்றிருப்பதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் பாராட்டுத்தன ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக இந்தியா தேர்வு செய்யப்படுவது இது எட்டாவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி மாவட்டம் ஜி பஜார் தேவலா மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஆகிய இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு ஆகிய இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை மையம் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் இருபத்தோராம் தேதி முதல் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் அனைத்து கட்சி கூட்டம் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினை குறித்து ஆலோசனை அனைத்து நடவடிக்கைகளையும் சீனா தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டம் மாநிலங்களவையில் காலியாக உள்ள பத்தொன்பது இடங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனா் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் சென்னை காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் வலியுறுத்தல் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்